வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹோம் மேட் பிஸா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சீஸ் இல்லாமல், பட்டர் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், அவன் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த பீஸாவை அப்படியே கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்ல ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஸா பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, இன்றைக்கி என்ன அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் ஜீனி, கால் ஸ்பூன் சோடா மாவு, சமையல் சோடா ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய், 1/4 கப் அளவு தயிர், இது ரெண்டையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையால் எப்படி பிசைஞ்சு விட்டுடுவோம். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் தயிரும் ஜீனியும் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குவோம். தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம ஜீனி சேர்த்துக்கிறதால தயிர் தண்ணியெல்லாம் சேர்ந்து பிசையும் போது ஜீனி வந்து கரையும். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் மாவு பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே தெளித்து சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே பீஸா சாஸும் ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிடலாம். பீஸா சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கட் பண்ண ஒரு தக்காளி, இது எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இதுக்கு ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே இந்த தண்ணி நல்லா வத்தி வர்ற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகவும் அந்த ஆயிலில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். நார்மல் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடுவோம். சாஸ் நல்லா சூடாக்கி ஒரு கொதி வரவும் இதில் 1 ஸ்பூன் ஜீனி, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் வற்றி சாஸ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஆற வச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம பீஸாவை சீஸ் எதுவும் இல்லாமல் பண்ண போகிறோம். அதனால் சீஸுக்கு பதிலாக ஒரு ஒயிட் சாஸும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். நெய் நல்லா சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகவும் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டையில் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுடுவோம். இதில் சேர்க்குற பாலுக்கு அளவெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாஸ் பதத்துக்கு வரவுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். ஆரமும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த பதத்தில் இறக்கிடுவோம். இப்போ 30 நிமிஷம் ஆச்சு, மாவும் ஊறி ரெடியாக இருக்குது. ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி வட்டமாக தேய்ச்சிக்குவோம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இந்த பிளேட்டில் வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் மேலேயே மைதா மாவு தூவி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச பிஸா பேஸை வச்சு நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இது மேலே ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுடுவோம். இந்த மாதிரி குத்தி விடலைன்னா பேக் பண்ணும்போது பன்னு மாதிரி புஸ்ன்னு வந்துடும். ஸோ பீஸா சேஃப் சரியாகவே வராது, அதுக்காக தான் இப்படி குத்தி விட்டுடுறோம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச பீஸா சாஸை நடுவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். பீஸா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலேயே சீஸுக்கு பதில ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸையும் அப்ளை பண்ணிக்குவோம். ரெடி பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை வச்சு ரெடி பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் தக்காளி, கேரட், வெங்காயம், குடமிளகாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காய்கறிகளை சேர்த்து நல்ல டாப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலேயே ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்குவோம். இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸை தூவிக்குவோம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்சி மிளகாயை நல்லா வெறும் சட்டியில் வறுத்து மிக்சியில் அரைச்சி வீட்டிலே ரெடி பண்ணுது. இது கூடவே உங்ககிட்ட ஏதாச்சும் சீசனிங் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம்.
அதுக்காக ஒரு அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலேயே ரெடி பண்ணி வச்ச பீஸாவை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்குவோம். பிளேட் ஓரங்களில் ஒட்டாத மாதிரி நடுவில் இருக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடிடுவோம். எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடிக்குவோம். நான் யூஸ் பண்ண கண்ணாடி மூடியில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சு, அதனால ஒரு பேப்பரில் வந்து அடைச்சிருக்கேன். இதை அப்படியே ஒரு 20-25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பீஸா சூப்பராக ரெடியாகிருக்கு. பேஸ் நல்லா பேக் ஆகியிருக்கு. நாம் சேர்த்த சாஸும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பீஸா சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி சாப்பிட்டுடுவோம். ஆயிடுச்சுன்னா ரஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், பீஸா சூப்பராக ரெடியாகிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம அவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல், சீஸ் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல் ஈஸியாக அந்த பீஸாவை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.